ஹலோ, எங்கள் ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறோம். நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நிறைய ரெசிபீஸ் போடுவேன். நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கு வந்து நீங்கள் பார்க்க போகிறது அவரைக்காய் பொரியல். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 kg அவரைக்காய். இது வந்து நல்லா வந்து இந்த ஓரெல்லாம் வந்து எடுத்துட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை கழுவிட்டு நம்ம வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ண போகிறோம். ஒரு வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய். இது பொடி பண்ணுறதுக்கு உளுந்து 1 tablespoon, 1/2 spoon மிளகு, 1 கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், 1 மிளகாய். ஏன்னா ஏற்கனவே 2 மிளகாய்க்கு தாளிக்க போடுறோம். கொஞ்சம் தனியா, 1/4 spoon தனியா, கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்து, மஞ்சத்தூள், எண்ணெய், உப்பு. முதல்ல வந்து நம்ம இந்த இதெல்லாம் வந்து காயை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம இப்போ வறுத்துக்கலாம். வறுத்து பொடி பண்ணிக்கலாம். வாணலியில் இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். இது வந்து பீன்ஸ் பொடி எடுத்து கூட நம்ம வந்து இதை செய்யலாம். இது நம்ம வறுத்து போடும்போது ஒரு தனி ஒரு டேஸ்ட்டு, எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். இது கூட வந்து தேங்காய் கூட வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது வறுபட்டுருச்சு. இது வந்து ஆறின பின்னாடி நம்ம பொடிச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம பொடிக்கு போட்டிருக்கோம். கடலைப்பருப்பு, உளுந்து, இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் வெங்காயம், இது வதங்கட்டும். இப்போ நறுக்கி வச்சுருக்க அவரைக்காவை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். வேகட்டும். இப்போ அந்த பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம காயில் கலக்கிக்கலாம். காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த பொடி நம்ம இதை கலக்கிடலாம். இந்த பொடி வந்து நீங்கள் கொஞ்சம் நிறைய பண்ணி கூட வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போ தேவையோ அப்போ வந்து பொரியலுக்கு வந்து போட்டுக்கலாம். இப்போ இது 1 நிமிஷம் இருக்கட்டும். அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த பொடி போட்டதுனால ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். செஞ்சு பாருங்கள்.
இன்னும் எங்களோட நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.